நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்ம விலக்கி போக போக தான் பல நோய்கள் வருது. அப்படி வரக்கூடிய நோய்களில் முக்கியமானது இன்றைக்கி இருக்கிற வயிற்றுப்புண்கள். கொஞ்சம் அஜீரணத்தை அலட்சியப்படுத்திட்டோன்னா அது வந்து பலருக்கும் வயிற்றுப்புண்களை உண்டாக்கும். சாப்பிட்ற உணவில் ரொம்ப காரமாக சாப்பிட்றத இன்றைக்கி வந்து ஒரு இளைஞர்கள் வந்து ரொம்ப நான் வந்து நிறைய காரம் எடுத்துப்பேன், நிறைய காரம் சாப்பிட்டா தான் எனக்கு வந்து அது ஒரு சுகமாக இருக்குதுன்னு காரத்தை அளவுக்கு அதிகமாக குறிப்பாக மிளகாய் வற்றலை நிறைய போட்டு சாப்பிட்றாங்க. இதுவும் பல பன்னாட்டு உணவுகளில் சாப்பிட்டது அந்த உணவு பரிமாறும்போதே அந்த உணவுக்கு மேலே பச்சை மிளகாத்த பொடியை தூவுறாங்க. ரொம்ப ஒரு கேவலமான ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம் அந்த மிளகாய் வத்தல் பொடியை பச்சையாக தூவி அந்த ரொட்டி துண்டுகளை சாப்பிட்றது. ஏற்கனவே அந்த உணவுகள் என்ன மாதிரி தீங்குகள்லாம் விளைவிக்குமோ அதை தாண்டி அப்படிலாம் தீங்கு வரலைனாலும் இதில் இன்னும் கொஞ்சம் தீங்கு வரட்டோண்டு மேலே மிளகாய் வத்தல் பொடியை போட்டு சாப்பிட்றது ரொம்ப ஒரு தவறான செயல். இந்த மாதிரி அதிக காரம் அதிக மிளகாய் வற்றலை பயன்படுத்துறது இது என்ன பண்ணோம்னா குடலினுடைய உள்பகுதியில் வயிற்றினுடைய உள்பகுதியில் வந்து நல்ல சளிப்படலம் இருக்கும். அந்த சளிப்படலத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புண்களை துளி துளியாக உருவாக்கும். அது சரியாக ஆற்றப்படவில்லை என்றால் அது நாள்பட்ட ஒரு புண்களாக மாறி சில நேரங்களில் இறைப்பையில் ஓட்டையே விழக்கூடிய பெர்ஃபரேட்டட் அல்சர் அப்படிம்பாங்க, அது மாதிரி ஒரு அல்சரை உண்டாக்கிடக்கூடும். அப்புறம் நாள்பட்டு இந்த புண்கள் வந்து ஆறாமையே இருக்கும் பொழுது ஒருவேளை மரபு ரீதியாக அவர்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்ததுன்னா இந்த புண்கள் புற்றுப்புண்களாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒருவேளை அவர் மது அருந்துவராக இருந்தார்னா இந்த அல்சரை வர்றதோடு சேர்ந்து தொடர்ந்து அது மேலே மது பட்டு இல்லை புகை குடிக்கிறவராக இருந்தால் அந்த புகை உள்ளே பட்டு அந்த புண்கள் புற்றுப்புண்களாக மாறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வயிற்று புண்களை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. அது வராமல் தடுக்கிறதுக்கு உணவு ரொம்ப முக்கியம். அதில் காரமான உணவு எடுக்கக்கூடாது. 7S சொல்லுவோம், அதாவது ஸ்டார்வேஷன், ரொம்ப பட்டினி கிடக்கிறது, ரொம்ப நான் வந்து சாப்பிட முடியும்னு, அதாவது வறுமையில் வந்து உணவு இல்லாமல் இருக்கிறத தாண்டி பட்டினி கிடப்பாங்க. ஆசைக்கு நான் ரொம்ப மெலியணும், ரொம்ப 0 சைஸ் இடுப்பு வேணும், நான் காலையில் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினச்சி சாப்பிடாமல் இருந்து பட்டி கிடக்கிறது. அதுக்கப்புறம் ரொம்ப மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், மன அழுத்தம் உடல், அதுவும் நிறைய அமிலத்தன்மையை உண்டாக்கி அதில் வயிற்றுப்புண்கள் வரும். வலி மாத்திரைகள், சாலிசிலிக் ஆசிட்னு சொல்லுவோம், வலி மாத்திரைகளை நிறைய எடுக்கிறது அதனால் புண்கள் வரும். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப அதாவது ஸ்டீராய்டு மருந்துகள், அந்த மருந்துகளை தொடர்ந்து அடிக்கடி வேறு ஏதாவது நோய்களுக்கு எடுக்கும்போது அதில் வந்து வயிற்றுப்புண்கள் வரும். ஸ்மோக் அண்ட் ஸ்பிரிட்டு, புகை பிடிக்கிறது, மது அருந்துறது, இதனால் வயிற்றுப்புண்கள் வரும். இப்படி காரணங்கள் எல்லாத்தையும் முதல்ல நம்ம அறவே வெளியே வரணும். இந்த புண் வருது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இப்படி சொன்ன அத்தனை ஸ்டார்வேஷன், ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், ஸ்பிரிட்டு, ஸ்மோக் இதெல்லாம் முழுமையாக வெளியே வரணும்.